வணக்கம். நம்ம இன்னைக்கு இப்போதான் ஒரு படம் பார்த்தோம். அந்த படம் என்ன அப்படின்னா ஸ்கேட்டர் கேர்ள். தெரியாம தான் கேட்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஸ்கேட்டர் கேர்ள் இது வந்து ஒரு ஹிந்தி படம். ஸோ ஹிந்தி படத்தை தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது இன்னும் ரெண்டு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆயிருக்கு, தெலுங்கு மலையாளத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஹிந்தி நம்ம ஹிந்தி படம்னால நமக்கு தெரிஞ்சவங்க யாராக இருக்கான்னு பார்த்தா அப்படி யாருமே நமக்கு தெரிஞ்சவங்க தெரில. கதைக்குள்ளே போயிடுவோம். ஸ்கேட்டர் கேர்ள் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு குட்டி பொண்ணு இருக்காங்க. அந்த குட்டி பொண்ணுங்க அம்மா அப்பா ஒரு தம்பி இருக்காங்க. அந்த பொண்ணு குட்டி பொண்ணு வந்து ஸ்கூலுக்கெல்லாம் பெருசாக போக கிடையாது. ஸ்கூலுக்கு போகாமல் சின்ன சின்ன வேலைகள், அந்த மாதிரி வயலுக்கு போகிறது, இந்த வீட்டுக்கு வேலைகள் பண்ணுறது, அந்த மாதிரி வேலைகள் செஞ்சிட்ருக்கு. அந்த வீட்டில் வந்து அந்த குட்டி பையன் மட்டும் தான் ஸ்கூலுக்கு போகிறான். இப்படி அந்த வாழ்க்கை அந்த குட்டி பொண்ணுக்கு இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த ஊருக்கு வந்து ஒரு லண்டன்லேருந்து ஒரு பொண்ணு வராங்க. அவங்க யாரான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊர்லேருந்து படிச்சுட்டு வெளியூர் போய் செட்டில் ஆனவங்க தான் அவங்க. அவங்க திரும்பி அந்த லண்டன்லேருந்து திரும்ப வராங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த குட்டி பொண்ணுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுது. அவங்க ரெண்டு பேரும் பேசி பழகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த லண்டன்லேருந்து வந்த பொண்ணோட ஒரு ஃப்ரெண்டு, அதாவது பையன் ஃப்ரெண்டு, அவரும் ஊருக்கு வராரு. ஸோ அவருக்கும் அவர் ஊருக்கு வந்து இந்த ஸ்கேட் போர்டு பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுறதை பார்க்கும்போது இந்த குட்டி பொண்ணுக்கு ஆசை வருது. ஸோ அந்த குட்டி பொண்ணும் அந்த ஸ்கேட் போர்டு ட்ரைனிங் எடுத்து அந்த ஸ்கேட் போர்டிங் கற்றுக்கிறார். ஸோ இதனால் அந்த குட்டி பொண்ணால் என்ன வாழ்க்கையில் என்ன மாதிரி மாற்றம் நடக்கு, இந்த கதை இந்த ஒரு சின்ன விஷயம்னால அந்த ஊர் எப்படி மாறுது அப்படிங்கிறத ஒரு கதையாக சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட கதையே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. பார்க்கவும் நல்லா இருந்துச்சு, நீட்டாக வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்போர்ட்ஸ் ஜானர் அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு கொண்டு போவாங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த படத்தில் வந்து ஸ்போர்ட்ஸ் மட்டுமே வைக்காமல் இடையில நிறைய கருத்துக்களும் வச்சுருக்காங்க. அந்த கரு நல்லா இருந்துச்சு எல்லாமே. நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் படங்கள்னு பார்க்கும்போது நிறைய படம் பார்த்துருப்பான். ஆனால் இந்த படத்தில் வந்து ஸ்போர்ட்ஸ் படமும் இருக்குது, ஆனால் ஸ்போர்ட்டாகவும் இல்லாமல் கொஞ்சம் கதையும் வித்தியாசமாக இருந்துச்சு, பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்பவே அழகாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. யாரையுமே பெருசாக நடிப்பில் குறை சொல்கிற மாதிரி யாருமே பண்ணல. ஸோ அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி தரமாக பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த படத்தோட கதையும் சரி, இந்த படத்தில் நடித்தவங்களையும் சரி, இந்த மொத்தத்தில் இந்த படமே எந்தளவுக்கும் எனக்கு தெரிஞ்சு பெருசாக குறை சொல்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது. ரொம்பவே அழகாக எல்லாமே இருந்துச்சு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, மியூசிக் வந்து ரொம்ப மெலடியான ஒரு மியூசிக், கேட்க கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப மெலடியான ஒரு மியூசிக்கு, நீட்டாக இருக்குது. அந்த படத்துக்கு தேவையான மியூசிக் மாதிரி இருந்துச்சு, தேவையில்லாமல் மியூசிக் போடாமல் கரெக்டாக போட்டிருக்காங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வந்து தமிழ் டப்பிங் தான். தமிழ் டப்பிங் வந்து உண்மையிலே தரமாக பண்ணியிருந்தாங்க, உருப்படியாக இருந்துச்சு. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தை வந்து ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். படத்தில் வந்து அடல் சீன்ஸ் ஒன்றுமே இல்லை, அதனால் ஃபேமிலியோடு உட்காந்து பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆனால் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். அதெல்லாம் ஒரு வீடியோ சொல்லிட்டு விவாதியா அப்படின்னு வச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. ஏங்க, தெரியாமல் தான் கேட்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா?